कामराज आम विरुदुनगर पची अगपी पार्कव कामराजर आची अमैप्पूम एन्पदु तमिलक तेर्दल कलत्तिल कच्चि पागुबाडिन्री तवरामल उलिकुम मुझकम अंद अलवुक्कु सिरप्पान आचीये कुडुत्त एलिमैक्कुम नेर्मैक्कुम पेयर पेट्ट कामराजर पिरंद ऊर विरुदुनगर 1967 आंडु कामराजरै तोर्कडित्तु तीमुक्कविन पे श्रीनिवासनै एम्एल्ए वाक्कियदुम इंद तोगुदिदान तमिलकत्तिर्क्कु तमिलनाडु एन पेयर सूट्ट कोरि उन्नाविरतमिरुंदु उयिर्नीत्त शंकरलिंगनारिन सोंद ऊरुम कूड विरदपोक विरद नगर वलर्द इंगेदान परुप विलै निर्णय से तम परुप उत्पत्ट पूर्ति वणिक नगर अर अंगीकार आंगेय निकर कल कूटी वीटक और अरसि वांगी विसिल अट्ठिकूटम केवीएस पள்ளிகளாக நூற்றாண்டு கடந்து இந்த ஊர்க்காரர்களின் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறது 10 மற்றும் 12 ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முதலிடம் பிடித்த மாவட்டம் என்ற பெருமைக்கும் சொந்தமானது விருதுநகர் இங்கே எண்ணெய் குளியல் போடும் புரோட்டாவின் ருசிக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது நிலத்தடி நீர்மட்டத்திற்கு ஆதாரமாக கௌசிகா நதி ஓட 50,000 ஏக்கரில் மக்காச்சோளம் விளைகிறது கரிசல் பூமிக்கே உண்டான பருத்தி மற்றும் எண்ணெய் வித்துக்களும் பயிரிடப்படுகின்றன விருதுநகரில் 13 முறை நடந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் 7 கட்சிகள் மாறி மாறி வெற்றி பெற்றுள்ளன அதிகபட்சமாக திமுக 4 முறையும் அதிமுக காங்கிரஸ் ஆகியவை தலா 2 முறைகளும் வென்றுள்ளன அதிலும் அதிமுக இங்கே 40 ஆண்டுகளாக வெற்றி பெற்றதில்லை 2016 ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஏஆர்ஆர் ஸ்ரீனிவாசன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் கலாநிதியை 2870 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் தாமிரபரணி கூட்டுக் குடிநீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகளாக பணிகள் நடந்தாலும் இன்னும் மாதத்தில் 2 நாட்களே குடிநீர் கிடைப்பதால் மக்கள் தவித்து வருகின்றனர் ஊருக்கு வெளியே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு 20 ஆண்டுகளான பின்பும் ஊருக்கு நடுவே உள்ள பழைய பேருந்து நிலையமே பிரதானமாக பயன்படுத்தப்படுவதால் பயணிகள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் வேலாயுத ஊரணியை தூர்வாரினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்ற கோரிக்கையும் கவனிப்பாரின்றி கிடக்கிறது ஆனாலும் வாக்கு இயந்திரத்தின் பொத்தான எழுத்து காத்திருக்கிறார்கள் மக்கள் திமுக ஆதிமுக கூட்டணி என்கின்ற வாக்கு வங்கி அரசியல் இரண்டுமே ஏறக்குறைய சமபலமாக இருப்பதாகத்தான் கருத தோன்றுகிறது இந்தியால வந்து தமிழர்கள் ரொம்ப அறிவாளின்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டுல அரசியல் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நடிகர்களால தான் ஆளப்படுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு சொல்றேன் இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா விஜய் எப்படி வராருன்னு பாருங்க 4 தேர்தல்கள் தவிர்த்து மற்ற தேர்தல்களில் இங்கே வென்ற எந்த கட்சியும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்ததில்லை அந்த நம்பிக்கையை இந்த தேர்தல் உடைக்குமா என்று பார்க்கலாம் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து கணேஷ் நாத் வரலாற்றில் வாக்கு